இன்றைக்கி நம்ம அவல் பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டுடே சமையல். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தட்டை அவல் எடுத்திருக்கேன், அதாவது பூ அவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தடிமனாக இருக்கும் பாருங்கள், இதுலேருந்து கொஞ்சம் அந்த அவல் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லைனா சிவப்பு அவல் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் நிறம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து ஒரு தடவை கழுவிட்டு அப்படியே அந்த தண்ணியை உடனே வடிகட்டிடுங்க. ஊற வைக்கணும் அப்படின்னு கிடையாது, உடனே அந்த தண்ணியை வந்து வடிகட்டிடுங்க. இது வந்து தட்டவல் அதாவது பூ அவல்ன்றதுனால சட்டுன்னு வந்து ஊறி வந்துடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. அதில் நம்ம ஏற்கனவே அலசின தண்ணியே வந்து போதுமான அளவாக தான் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சா போதும், நல்லா பூ போல் ஊறி வந்துடும். இதுவே நீங்கள் திக்காக இருக்கும் இல்லையா, இல்லைனா சிவப்பு அவல், ரெண்டுத்தில் எது பயன்படுத்தினாலும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுங்க. நல்லா ஊறி வரணும் அவல், அப்போ தான் அந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் கையால் அமுக்கி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எந்த அவல் பயன்படுத்தினாலும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணும். இதை வந்து அப்படியே கையாலே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டாலே போதும், ஈஸியாக வந்து மசிஞ்சு வந்துடும். இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5-6 வரமிளகாவை உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சிவந்து பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சிவந்து வந்துடுச்சு, இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதில் வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இப்போ அந்த அவலுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கையை வச்சே ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்குங்க, ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற அளவுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. அதுக்கடுத்து தான் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன சைஸ் பாலாக இதை நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். சின்னதாக எடுத்துக்கங்க, எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி உருட்டினாலே நல்ல ஒரு ஷேப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டைகளும் உருட்டிக்கலாம். அடுத்ததான் இதை வந்து நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தான் வந்து வேக வைக்க போகிறேன், அதனால் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ இதை 3 மூணாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எப்பயும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டை அது மேலே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அவல்ன்றதுனால சீக்கிரம் வெந்து வந்துடும், 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் இது. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆகிடுச்சு, அவல் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய சேர்க்கணும்னு கிடையாது, சேர்த்துட்டு கொஞ்சம் சிவந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கடுத்ததாக ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் தக்காளி சாஸ் கூட பயன்படுத்திக்கலாம், நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தக்காளியை வந்து அரைச்சிட்டு பயன்படுத்திக்கிறேன். இதை இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு அதாவது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த தக்காளி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அவல் உருண்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க, அது ஒன்றோட ஒன்று நல்லா கோட்டாய் வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான அவல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அவல் உருண்டை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், சைட் டிஷ் எந்த எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு காலை நேர உணவாக வந்து செய்து கொடுக்கலாம், ஆரோக்கியமானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.